தீரர்கள் கோட்டையா திருச்சி மலைக்கோட்டை மாவட்டத்தில் எதை தொடங்கினாலும் திமுகவுக்கு வெற்றிதான். 1956 ஆண்டு மே மாதம் திருச்சியில் நடைபெற்ற மாநில மாநாட்டில்தான் திமுக தேர்தல் அரசியலில் களமிறங்கும் என முடிவு செய்யப்பட்டது. அன்று தொடங்கிய திமுகவின் வெற்றி பயணம் 60 ஆண்டுகளுக்கு பின்னரும் வெற்றிகரமாக தொடர்கிறது என்றார். அதன் ஆரம்ப வளர்ச்சியில் அன்பில் தர்மலிங்கம் அவர்களின் பங்கு அளப்பரியது. திமுகவுக்கு திருப்பம் தந்த அந்த திருச்சி மாநில மாநாட்டை வரவேற்பு குழு தலைவராக இருந்து முன்னின்று நடத்தியவர்களில் ஒருவர் அன்பில் தர்மலிங்கம். அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கழக தம்பிகளுக்கு அன்பில் அழைக்கிறார் என்றே அழைப்பு விடுத்தார் அறிஞர் அண்ணா. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அன்பில் தர்மலிங்கம் உழைப்பால் உயர்ந்தவர். பெரியார், அண்ணா, ராஜாஜி, காமராஜர், காயிதே மில்லத் போன்ற தலைவர்களின் அன்பை பெற்றவர். பெரியாரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்ட அன்பில் தர்மலிங்கம் 1937 தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். 1944 அண்ணாவை சந்தித்த அன்பில் தர்மலிங்கம் கலைஞருடன் நட்பு கொண்டார். அப்போது முதல் அவருக்கும் கலைஞருக்குமான பேரன்பு தொடர்ந்தது. சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் திமுக உருவான போதே அதன் உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த அன்பில் தர்மலிங்கம் தன் இறுதி மூச்சு இருக்கும் வரை கழகத்தின் வளர்ச்சிக்காக உழைத்தார். 1953 இந்திய துணைக்கண்டத்தை அதர வைத்த போராட்டம் இந்தி எதிர்ப்பு கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம். ரயில் தண்டவாளத்தில் துணிச்சலுடன் படுத்து ரயில் மறியல் செய்த ஆர்கலைஞர் அப்போராட்டத்தின் தளபதியாக மாவட்ட செயலாளராக இருந்தவர் அன்பில் தர்மலிங்கம். 1957 குளித்தலை தேர்தலில் கலைஞரின் முதல் வெற்றிக்காக அப்போதைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்து உழைத்தவர் அன்பில் தர்மலிங்கம். வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் ஆற்றிய பணிகளை சிறப்பிக்கும் வகையிலேயே திருச்சி வேளாண் கல்லூரிக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டது. என்றென்றும் நட்பின் இலக்கணமாக திகழ்ந்த தன் ஆறுயிர் நண்பர் அன்பில் தர்மலிங்கத்திற்கு கடந்த 2010 சிலை திறந்து வைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். என் 87 வாழ்க்கையில் 10 நெருங்கிய நண்பர்களை சொல் என்றார். அவர்களில் முதன்மையானவர் அன்பில் தர்மலிங்கம் என்றார் கலைஞர். அன்று தொடங்கிய நட்பு தளபதி அன்பில் பொய்யாமொழி, உதயநிதி அன்பில் மகேஷ் என 3 தலைமுறைகள் தாண்டி ஆலமர விருட்சமாக வளர்ந்துள்ளது. அடிமை அரசை விரட்டி உதய சூரியன் உதயமாவதே ஐயாவிற்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலியாக இருக்கும். ஐயாவின் புகழ் ஓங்குக. உதிக்கட்டும் உதய சூரியன், விடியட்டும் தமிழகம்.